ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வீ கிரியேஷன். ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வீ கிரியேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த அன்பாக்சிங் ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, நீங்களாம் வேணால் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எனக்கு தோணுச்சுன்னா நான் போடுவேன், ஏன்னா போடணுமான்னு தெரியல, ஏன்னா யாருமே வாங்க மாட்டீங்க. ஸோ போட அப்படி சரி ஓகே விடுங்க, நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான், நான் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன், வேறு கத்தி கிடைக்கல, வாங்க பிரிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது பிரிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரித்து இந்த கவர் எடுத்துட்டோம், இப்போ இனிமேல் நம்மளுக்கு இந்த கவர் தேவைப்படாது, தூக்கி போட்டுடலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாய்ஸை வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆட்டோபாட் பம்பல்பீ தான். ஸோ இந்த கார் இது மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 699 போட்டிருக்காங்க, ஆனால் நான் 340 தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாற்றக்கூடிய ஒரு டாய்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹாஸ்ப்ரோ கேமிங்லேருந்து வந்துருக்கு. ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ஆயிருக்கு, ஆனால் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. உள்ள நம்ம ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தால் போதும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்டோட ஃப்ரண்ட் ஆஃப் தி பாக்ஸ், பேக் ஆஃப் தி பாக்ஸ், லோகோஸ். இப்போ வாங்க இதை இதையும் பிரிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் வந்துட்டு இந்த புக்கு தான், இதை நான் அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட ஒரு பம்பல்பீ பிக்சர் போட்டிருக்காங்க, ரொம்ப தாறுமாறாக தான் கேச்சிருக்கேன் போல, பரவாயில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே இன்னொரு ஒரு கவர் இருக்குது, அந்த கவருக்குள்ளே தான் அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவருக்குள்ளே தான் இந்த ப்ராடக்ட்ஸ், வா சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் அப்படி தான் சொல்லலாம், நல்லா தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பம்பல்பீ அதோடய ஃபேஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ரோபோட்டாக வச்சு கூட வச்சு நிற்க வச்சுலாம், ரோபோட்டாக நிற்கலாம். அப்படி உங்களுக்கு ரோபோட்டாக தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் காராக மாற்றலாம். இப்போ ரோபோட்டாக இருக்குது, நான் காராக மாற்றிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை காராக மாற்றிட்டோம், சூப்பராக இருக்குது, நவுறுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பண்ணலாம் நல்லா, ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. இப்படி பார்த்தா எப்படி தான் இருக்குது, ஒரு பெட்டு டிரான்ஸ்ஃபார்ஸ் படுக்க போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி மாற்றணும்னா பீஸ் பீஸாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வச்சு இப்படி ஒன்றா வச்சுட்டு இப்படி ஒன்று ஒன்றுத்தி இது மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்படி கார் ஆகிடுது. அதே நம்ம ஒன்று ஒன்றுத்தி பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரோபோட்டிக்கே வந்தது. இப்போ மறுபடியும் ரோபோட்டாக மாற்றலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக மாற்றிட்டோம். எனக்கு ரொம்ப பம்பல்பீ பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பின்னாடி கூட நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி உள்ளே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் ஜாலியாக வச்சுருப்பேன். ஸோ இது சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ஆப்டிமஸ் ப்ரைம் விற்பாங்க, ஸோ அதை வாங்கினீங்கன்னா 5 inches வரும். ஸோ இது வந்துட்டு 7 inches இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். 1 minute கையை பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 6 கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 7 inches, 8 அது மாதிரி இருக்குது, நல்லா இருக்கானா. இது பார்த்தீங்கன்னா வீல் சுற்றுவோம், கீழே வச்சுட்டு அது சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே கூட சுற்றுது. ஸோ இது பேக் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செம்மையாக இருந்துச்சு, இது ஓரமாக வச்சிடலாம். ஸோ நம்ம செகண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு தான். ஸோ ரோல்டு தாலோட ஜேம்ஸ் அந்த ஜெயின் பீஸ் அப்படிங்கிற புக்கு தான். இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க அது டைட்டில்லாம். ஸோ இந்த கேரக்டர்ஸும் தொட்டு பார்க்க நம்மளுக்கு 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் இது மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் மிஸ்டீஃப் மேக்கர் சைன் இயர் டு நோ திஸ் புக் பிலாங்ஸ் டு யூனு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பேர் எதை சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எழுதின வரையும் இந்த புக்கை இல்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு டிராயிங் பண்ண வரையும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே ஜேம்ஸ் அந்த ஜெயண்ட் பீஸ் அப்படின்னு வருது. திஸ் புக்ஸ் இஸ் ஃபார் ஒலிவியா அண்ட் டெஸான்னு போட்டிருக்காங்க, யார் அவங்கன்னு தெரியல. 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காங்க. 1 until 4 years ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பிக்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிராயிங் பண்ண மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிராயிங் பண்ணல ப்ரிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா புக்கு நல்லாவே இருக்குது. பேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மற்ற புக்ஸையும் வேணும்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிக்கர் அண்ட் பிக்கர் குரூ த பீச், பிக்கர் அண்ட் பிக்கர் பிக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சும்மா டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது. ஹாவ் யூ இயர்டுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க.
மேஜிக் ஃபிங்கராக இந்த புக்கு சிடிஸாகவும் கிடைக்குமா, அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஆடு தான் பாதி புக்ஸில் இருக்குது, மற்றபடி குறை சொல்கிறதுக்கு இந்த புக்கில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புக்கோட இப்படி இருக்குது இந்த சைடில். ஸோ புக்கோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 அது மாதிரி இருக்குது. ஸோ 399 போட்டிருக்காங்க, நான் 280 வாங்கினேன். ஸோ 20 rupees. ஸோ ரோல்டு தான் நம்பர் ஒன் ஸ்டோரி டெல்லராமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், அது என்னென்னா ஒரு பம்பல்பீ அப்புறம் ஒரு ரோல்டு தால் தான். ஸோ இந்த ஒரு ஒரு மிஸ்திரி பேக்கெட்லேருந்து நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சோம். ஸோ இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களானா கண்டிப்பாக வந்துட்டு நான் அன்பாக்சிங் காட்ட மாட்டேன், வேறு ஏதாச்சும் காட்டுறேன். பாய். அன்பாக்சிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் போய் வீடியோஸில் நிறைய செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.